ॐ ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அவங்க வந்து வழிபட வேண்டிய தெய்வம் என்ன, ஆலயங்களில் அவங்க என்ன செய்தால் சிறப்பு, அவங்க தெய்வம் வசப்படும் அப்படிங்களா, நம்ம இதன் மூலியமாக நமக்கு வந்து நம்ம குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பொருளாதார கஷ்டங்கள் மற்ற எந்த சிரமங்களாக இருந்தாலும் கூட இதெல்லாம் சரி பண்ணிக்கிறதுக்கு அருமையான ஒரு நல்ல பரிகாரங்க. சொல்ல போகிறது சிம்ம லக்னத்துக்கு ஒரு பொதுவான பரிகாரம். அவங்கவுங்க லக்னத்தை வந்து இப்போ பிறந்த நேரம் அந்த லக்ன அமைப்புப்படி ஸ்பெஷலாக இன்னும் துல்லியமாக கூட பரிகாரங்கள் என்னங்கிறத அவங்கவுங்க ஜோசிச்சு நீங்கள் கேட்டும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் சொல்ல போகிறது சிம்ம லக்னத்தில் பிறந்த அனைவருக்குமே பொதுவான ஒரு நல்ல பரிகாரம் தான். இதை நீங்கள் அவங்க செய்யும் பொழுது கண்டிப்பாக அவங்க குடும்பத்தில் வந்து ஒரு மன நிறைவு, பொருளாதார வளம் அப்படிங்களா, குடும்பத்தில் ஒரு அமைதி சந்தோஷம் இது அனைத்தும் சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. இதை தொடர்ந்து பண்ணணும், தொடர்ந்து காலம் முழுதும் பண்ணிட்டு வரும்பொழுது இவங்களுக்கு மட்டும் இல்லை இவங்களோட சந்ததியர்களுக்கும் இது ரொம்ப சிறப்பான ஒரு பலன்களை பெற்றுத்தரும் என்று உறுதியாக சொல்லலாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த சிம்ம லக்னம் அப்படின்னா சிம்ம லக்னத்துக்கு அதிபதி சூரியனுங்க, புரியுங்களா. சிம்மம்னா என்ன பாருங்கள், சிங்கம், காட்டுக்கு ராஜா இல்லைங்களா. அதனால் இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இயற்கையாகவே அந்த ஒரு கர்வம் இருக்க தான் செய்யும். அதாவது யார்கிட்டையும் போய் வந்து கை நீட்டி எதை கேட்குறதுங்கிறது இவங்களுக்கு பிடிக்காது. இவங்களுக்கு வந்து அந்த கௌரவம்னு ஒன்று இருக்குது, அந்த ஸ்டேட்டஸை விட்டு தாழ்ந்து போய் கேட்பேன். ஒன்றுமே இல்லைனாலும் கூட, இவங்ககிட்ட எதுவுமே இல்லைனாலும் கூட, அடுத்த வேலை செலவுக்கால் அடுத்த வேலை சாப்பாட்டு கூட வழி இல்லைனா கூட அவங்க யார்கிட்டையும் போய் இறஞ்சி நின்று கேட்கவே மாட்டாங்க. அவங்க அந்த கௌரவ குறைச்சல் அவங்களுக்கு அந்த கௌரவத்தை விட்டு கொடுக்கறதுக்கு மனசு வரவே வராதுங்க. அந்த மாதிரி ஒரு கௌரவமான ஒரு அமைப்பு. ஆனால் இயற்கையாக வந்து இதை அந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பகவான் வந்து இந்த மாதிரி இந்தளவுக்கு ரொம்ப சிரமங்கள் கொடுத்துட மாட்டாருங்க, ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு வந்து பொருளாதாரத்தை கொடுத்துருவாருங்க. இதில் நம்ம இன்னும் மேன்மடைவதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சிம்மம் அப்படி ஹிம்மலா சிம்மம் எங்கே இருக்கும், காட்டில் இருக்கு இல்லையா. அதனால் இந்த சிம்ம லக்னம்ங்கிறது என்னென்னா காடும் காடு சார்ந்த இடமும் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதனால் சிம்மம் வேறு, ஒளி கிரகம் வேறு, அதாவது ஒரு நெருப்பு கிரகம். அதாவது அந்த சிம்மம் வந்து ஒரு நெருப்பு ராசி. சூரியனே எப்படி சிம்மம் தான், சூரியன் தான் அதிபதி. சூரியன் யார், சூரியன் ஒளி கிரகம் இல்லைங்களா, நெருப்பு இல்லையா, தீபம் அது. இது வந்து தீபம், தீபத்தை குறிக்கக்கூடிய ஒரு நெருப்பு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மலையும் மலை சார்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆலயங்கள், இப்போ மலை இருக்குது, மலையொட்டி கீழே ஆலயம் இருக்குது, மேலேயும் ஆலயம் இருக்குது அப்படிங்களா. அது சிவாலயங்களாக இருக்கலாம், முருகன் ஆலயங்களாக இருக்கலாம், பெருமாள் ஆலயங்கள், பெருமாள்னா இப்போ திருப்பதி பெருமாள்லாம் மலை மேலே தான் இருக்கிறார், புரியுதுங்களா. இந்த மாதிரி வந்து அது அதே போல் அண்ணாமலையார் அது வந்து மலை சார்ந்த இது, மேலே தீபமெல்லாம் போடுறோம். முருகன் ஆலயங்கள் பூரா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா மலை மேலே இருக்கும், புரியுங்களா. இந்த மாதிரி ஆலயங்கள் சில பெருமாள் ஆலயங்களில் வந்து தீபம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பம் நட்டு தீபம் மேலே ஏற்றுவாங்க, மேலே தீபம் போடுவாங்க, புரியுங்களா. இந்த மாதிரி வந்து ஆலயங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பு. இதில் வந்து நீங்கள் அந்த பெருமாளையே வழிபடக்கூடியவங்க திருப்பதி பெருமாளையும், புரியுங்களையா. காடும் காடும் சார்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய மலைப்பிரதேசம், மலை ஒட்டி இருக்கக்கூடிய அல்லது மலை மேலே இருக்கக்கூடிய கோயில்களுக்கு சென்று தீபம் போடுவதும் பிரார்த்தனை செய்வதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே போல் சிவாலயங்களில் வந்து அண்ணாமலையார், அதே போல் ஒவ்வொரு தடவையும் நம்ம வருஷத்துக்கு ஒரு முறையாலும் போயிட்டு வரலாம். மற்றபடி முடியாத சமயங்களில் இங்கே இருக்கிற சிவாலயங்களுக்கு சென்று வழிபடுவது ரொம்ப சிறப்பு. எப்படி இருந்தாலும் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா முருகன் ஆலயங்கள் எங்கேயாலும் வந்து குன்று மேலே ஏதோ ஒரு இதில் இருக்கும், அந்த மாதிரி ஆலயங்கள் சென்று தீபம் போடுவது ரொம்ப சிறப்பு. இதில் எது நமக்கு மனசுக்கு ரொம்ப உகந்து இருக்குது, அதாவது வந்து என்னென்னா அந்த இஷ்ட தெய்வம், ஏதாவது மனசு வந்து ஏதோ ஒரு தெய்வத்து மேலும் ரொம்ப ஈடுபாடாக இருக்கும், அதை தான் நம்ம ஈஸியாக வந்து ஈஸியாக நம்ம மனசோட ஒன்றி ஐக்கியப்படுத்த முடியும். அதனால் அவங்கவுங்களுக்கும் ஒரு இஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்குது. அந்த இஷ்ட தெய்வத்தில் இப்போ நான் சொன்ன மாதிரி முருகன், சிவன், பெருமாள் ஆலயங்கள், இதில் இதை மலையும் மலை சார்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு வச்சிங்க. அந்த மாதிரி வச்சுட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பு. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து அந்த தனஸ்தானம்ங்கிறது கன்னி, புதன் அதிபதி, அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலபுருஷனுக்கு வந்து ஆறாவது இடம்,
ஆறாம் இடம் அப்படின்னு என்ன சேவகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது ஒருத்தருக்கு வந்து தொழில் ஒருத்தருக்கு அடிமையாக வேலை பார்க்குறது அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அதனால் என்ன அப்படின்னா, நான் என்ன சொல்கிறேன்னா, கோயில்கள் வந்து உழவாரப் பணி செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இவங்க உழவாரப் பணின்னு என்ன, இப்போ கோயிலை சுற்றி ஏதாலும் இப்போ வந்து காடும் காடும் சார்ந்த பகுதியும் தான் சுற்றி கோயிலை சுற்றி ஏதாலும் வந்து புல்லுகள் அப்படிலாம் இருக்கும், அதெல்லாம் சுத்தப்படுத்தி கொடுக்குறது, கோயிலுக்கு வெள்ளை அடித்து கொடுக்குறது, எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. நம்ம போய் நம்ம கைங்கரியம் பண்ணுறோம், சும்மா அவங்கெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க, நம்ம போய் கூட இருந்து ஹெல்ப் பண்ணுறோம், நம்ம வந்து வாங்கி அடித்து கொடுக்குறோம். இதெல்லாம் பண்ணுவது, சுத்தப்படுத்தி கொடுப்பது. ஆலயங்களில் வந்து பார்த்திங்கன்னா, இதால் அந்த துணிமணிகள், அந்த பாத்திரங்கள், இப்போ சமையல் பண்ணுற பாத்திரங்கள், இதெல்லாம் வந்து கழுவி கொடுக்குறது. இந்த மாதிரி நிறையா அந்தந்த ஆலயங்களில் போய் கேட்டோம்னா அவங்க வந்து சொல்லுவாங்க, என்ன நான் ஏதாவது கோயிலுக்கு வந்து ஏதாவது ஒரு என்னால் வந்து உடல் உழைப்பு கொடுக்க முடியும், ஃபைனான்சியலாக முடியல அப்படின்னா உடல் உழைப்பு என்னால் கொடுக்க முடியும், நான் என்ன வேலை செய்யட்டும்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. அது மாதத்தில் ஒரு நாள், மாதத்தில் ரெண்டு நாள் நமக்கு லீவாக இருக்கிற நாளில் போய் அந்த மாதிரி நீங்கள் உழவாரப் பணி செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க, புரியுங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா சிம்மலக்னத்தில் பிறந்தவங்க வந்து இந்த மாதிரி உழவாரப் பணி செய்வதும், அப்புறம் அதுக்கு மேலே நம்ம வந்து தேங்காய் பழம் வாங்கி சாமி கும்பிட்றோம், தீபம் போடுறோம் இதெல்லாம் வந்து நார்மலாக நடக்கிறது. ஆனால் அவங்க மெயினாக செய்யணும் உழவாரப் பணி. இந்த மாதிரி செய்துட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் எப்போவுமே கொஞ்சம் முடியும், பொருளாதாரத்தில் முடியும் அப்படிங்கிறவங்க வந்து அந்த கோயிலுக்கு வந்து பெயிண்ட் அடித்து கொடுக்குறது, சின்ன சின்ன வேலைகள். இப்போ வந்து எல்லாமே நல்லா இருக்குது, கீழே வந்து பார்த்திங்கன்னா கோயிலை சுற்றி வந்து ஃப்ளோரிங் எல்லாம் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது அப்படின்னா அந்த ஃப்ளோரிங் போட்டு கொடுக்குறது, காம்பவுண்ட் ஷுவர் கொஞ்சம் நல்லா சிதிலமடைஞ்சிருக்கோம் அதெல்லாம் நல்லா எடுத்து கொடுக்குறது, அதெல்லாம் நல்லா பெயிண்ட் அடித்து கொடுக்குறது, இதெல்லாம் கொஞ்சம் முடிஞ்சவங்களால் செய்ய முடியுது. அல்லது அதெல்லாம் எதுவுமே பண்ணாலும் என்னால் முடியாது, என்னால் உடல் உழைப்பு மட்டும் தர முடியுங்கிற போய் ஏதோ கோயிலில் என்ன நம்மளால் அங்கே என்ன வேலை செய்ய முடியும், அதுக்கு என்ன உதவி நம்ம பண்ண முடியுமோ அந்த கோயிலில் இருக்கிறவங்கள கேட்டுக்கிட்டு அந்த மாதிரி உங்களோட உடல் உழைப்பை கொடுத்தாலே போதுமானது, தெய்வம் கண்டிப்பாக நல்லா ஏற்றுக்கிட்டு உங்களுக்கு நல்லா அதுக்கு உங்கள் இந்த ஜென்மத்துக்கு மட்டும் இல்லைங்க, இன்னும் அடுத்து வர ஜென்மங்களுக்கு எல்லாமே வந்து ரொம்ப சிறந்த பலன்கள். நீங்கள் அடுத்து எடுக்கக்கூடிய ஜென்மங்கள்லேயும் நல்லாயிருக்கும், உங்களை சந்ததிகளுக்கும் ரொம்ப சிறந்த பலன்கள் இதை கொடுக்கும் அப்படின்னு உறுதியாகவே நம்பலாம். அதனால் உங்களுக்கு வந்து இந்த சிம்மலக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சிவாலயத்தை இதில் வந்து வழிபடுறவங்க சிவாலயத்தில் திருவண்ணாமலையார் அண்ணாமலையார், அதனால் வந்து வருஷம் ஒரு முறையாலும் வருஷத்துக்கு ரெண்டு முறையாலோ மூணு முறையாலோ அல்ல முடிஞ்ச மாதமோ திருவண்ணாமலைக்கு சென்று வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதிலே வந்து கிரிவலம் சென்று வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாடுகள் இருக்கிறவங்க திருப்பதி வருஷம் ஒரு முறையாலோ ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு முறையோ மூணு முறையோ இந்த மாதிரி வந்து அவங்க திருப்பதி பெருமாளுக்கு சென்று வருவது சிறப்பு. திருப்பதி பெருமாள் தான் இல்லை, பெருமாள் கோயில்னு சொல்லிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நிறைய மலை மேலே இருக்கிற கோயில்கள்லாம் இருக்குது, புரியுங்களா? அந்த மாதிரி வந்து கோயில்களுக்கெல்லாம் சென்று வருவது ரொம்ப சிறப்பு. இதெல்லாம் வந்து நம்ம பண்ணிவிட்டு இந்த மாதிரி உழவாரப் பணி அங்கே போய் வந்து அந்த உழவாரப் பணி பண்ணணும். இப்போ இந்த பார்த்திங்கன்னா சில கோயில்களெல்லாம் வந்து அந்த மாதிரி இதால் இந்த மாதிரி அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது உற்சவங்கள் மாதிரி சமயங்களில் போய் அந்த கோயில் உள்ளது பாதுகாப்புக்காக எல்லாம் நிற்கிறாங்க பார்த்திங்களா, அதெல்லாம் கூட நம்ம செய்யலாம், அந்த மாதிரிலாம் செய்யலாம். இந்த மாதிரி ஏதோ நம்மளால் முடிஞ்ச உடல் உழைப்பு கோயிலில் கேட்டாலே சொல்லுவாங்க, நீங்கள் எனக்கு இந்த வேலை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேலை செஞ்சு கொடுங்க, சுத்தப்படுத்தி கொடுக்குறது, பாத்திரங்கள் சுத்தப்படுத்தி, துணிமணிகள் சுத்தப்படுத்தி கொடுக்குறது, கோயிலெல்லாம் துடைக்கிறது உள்ளர, இதெல்லாம் ஒரு நல்லா ரொம்ப அன்பாக உணவு நம்ம வந்து ஒரு சுத்தபத்தமாக நம்மளும் இருந்து போய் அதை வந்து நல்லா செஞ்சு கொடுக்கும்போது அது ரொம்ப தெய்வத்துக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்கும், உங்களுக்கும் ரொம்ப அனுகூலமாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் செய்து வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து நல்ல பலனை கொடுத்து உங்களுக்கு நல்ல செல்வ வளத்தையும் உங்களை சந்ததிக்கு நல்ல நல்ல உயர்ந்த அதாவது என்ன சொல்லுவோம், உங்கள் சந்ததிகள் எல்லாம் நல்ல வளமுடன் வாழக்கூடிய ஒரு அமைப்புகளையும் உங்களுக்கு அடுத்த அடுத்த ஜென்மங்களில் வந்து நற்பிறவைகளையும் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இது உண்டு அப்படின்னு சொல்லி சிம்மலக்னத்துக்கான இந்த பரிகார சூட்சுமத்தை நான் உங்களுக்கு தெரியப்படுத்தினதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் எல்லாம் வளமுடன் வாழ வேண்டும் என்று அந்த ஆண்டவனை கேட்டுக்கொண்டு இன்றைக்கு இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நாளைக்கு கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத தெரியப்படுத்துகிறேன். நன்றி, வணக்கம்.